கலைகள் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாடி பாசல் படத்தோட சூர்யா அவர்களோட கெட்டப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரவர் தான் சூர்யா அவர்கள். இவங்களோட நடிப்பில் இப்போ சூரரை போற்று திரைப்படம் உருவாயிருக்கு. இந்த படத்தை இறுதி சுற்று படத்தை இயக்கியிருந்த சுதா கங்கரா தான் இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா கலைப்புலி எஸ் தானு அவர்களோட தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக இருக்க வாடி பாசல் அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க. இந்த படம் பற்றிய அதிகார பூர்வ அறிவிப்பு மற்றும் டைட்டில் லுக் வெளியாகி இருக்க நிலையில இப்போ சமூக வலைதள பக்கங்கள வாடிவாசல் கெட்டப்னு சூர்யாவோட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவிட்டு வருது அப்படின்னே சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களிடையே இன்னும் பல கெட்டப்ல இணையத்தை ஆக்கிரமிச்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யாவை சவாலுக்கு அழைச்சிருக்காரு பிரகாஷ்ராஜ். இந்த ஒரு சவாலை வந்து சூர்யா ஏற்பாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ் சினிமாவில் பிரபல குணச்சித்திரம் மற்றும் வில்லன் நடிகராக வலம் வந்துட்டு இருக்கிறவர் தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள். முக்கியமாக அஜித், விஜய், ரஜினி, கமல், தனுஷ்னு பல்வேறு நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. திறமையான நடிகரான இவர் இப்போ அண்ணாத்த திரைப்படத்தில் ரஜினி அவர்களுக்கு வில்லனாக நடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசியலில் ஈடுபட்டு வர பிரகாஷ்ராஜ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் கிரீன் இந்தியா சேலஞ்ச் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. தனக்கு எம்பி ஒருவர் சவால் விட அதனை ஏற்று தன்னுடைய மகனுடன் மறக்கன்ற நட்டிருக்காரு பிரகாஷ்ராஜ். இந்த வீடியோவை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு நடிகர் சூர்யா, மோகன்லால், த்ரிஷா உள்ளிட்டோருக்கு சவால் விடுத்திருக்காரு. இவங்கள பிரகாஷ்ராஜின் சவாலை ஏற்று யார் மரக்கன்றுகளை நடப்போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களை பார்த்தினா ஒரு ஹாட்டான ஒரு நியூஸும் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள். இவரோட நடிப்புல தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களை உருவாக்கிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா தனுஷோட பாடல்கள் எப்போதுமே யூடியூப்ல பல மில்லியன் பார்வையாளர்களை பெறுவது வழக்கமான ஒண்ணு. முக்கியமா தனுஷ் நடிப்புல வெளியான மாரி 2 படத்துல இடம்பெற்றிருந்த ரவுடி பேபி பாடல் 100 கோடி பார்வையாளர்களை தொட இருக்கு. இந்த ஒரே பாடல் மூலமா யூடியூப் நிறுவனத்திடமிருந்து தனுஷுக்கு ரூபாய் 8 கோடி வரை பணம் கிடைச்சிருக்கிறதா பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லியிருக்காரு. ஒரே பாடல்ல தனக்கு 8 கோடி கிடைச்சிருக்க நிலையில இந்த பாடல்ல பணியாற்றிய கலைஞர்களுக்கு ஒரு விருந்து வைக்க தனுஷ் முடிவெடுத்திருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ். நீங்க வந்து கலக்கல் சினிமாஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க, லைக் பண்ணிருவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, எல்லாம் தெரியும். ஆனா யூடியூப் போங்க, சர்ச் பார் இருக்கும், அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்க. நீங்க சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு பெல்ல பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.